الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وأصحابه وأحبابه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم نفسي أولا بتقوى الله فاتقوا الله وأطيعوه وقال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله مولانا العلي العظيم புகழ் அனைத்தும் ஏகனாகி அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிர்களுக்கெல்லாம் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்களாகிய சாதாத்துமார்கள், சஹாபாக்கள், அவர்களிலேயே வழியிலே வந்த இறைநேசர்களாகிய அவுலியாக்கள், மஷாஹிமார்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதா என்று கேட்டபின், புனிதமான ரஜபு மாதத்தினுடைய இறுதி வாரத்தினுடைய ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இப்புனிதமான மஸ்ஜிதிலே இயற்கை நீயத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சிறார்களே, அல்லாஹினால் ஏவப்பட்ட விடயங்களை முடியுமான அளவு நமது வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கும், அவனினால் விளக்கப்பட்ட விடயங்களை முற்றாக தவிந்து நடப்பதற்கும், ஆரம்பமாக தக்குவா என்ற அடிப்படையிலே நல்ல உபதேசம் செய்கின்றேன். எந்த விடயத்தை சிந்தித்தாலும், எதை செய்தாலும், எதை பார்த்தாலும் அத்தனையிலையும் அல்லாஹ் சூழ்ந்திருக்கின்றான் என்ற தக்குவாவோடு வாழ்வதுதான் நிறைவேச்சமாக இருக்கின்றது. வல்ல அல்லாஹு தஆலா தக்குவாவோடு வாழ்ந்து தக்குவாவோடு மரணித்து முத்தகீங்களுடன் விளம்புவதற்கு நாயன் தௌபிக்கு செய்தருள்வானாக, ஆமீன். அன்பாந்தவர்களே, புனிதமான ரஜபு மாதம் கண்ணியமான மாதம். அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்சத்தை வெளியாக்குவதற்கு முன்னால் ஒரு வருடத்தில் 12 மாதங்கள், அதில் 4 மாதங்கள் கண்ணியமிக்க மாதங்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அதிலே துல்காதா மாதம், துல்ஹஜ்ஜி மாதம், முஹர்ரம் மாதம் தொடர்ந்து வருகிறது. ஆனால் இந்த ரஜபுல் ஃபர்த், ரஜபுல் அசம் என்கூடிய இந்த மாதம் மட்டும் தனிமையாக வருகின்றது. இந்த மாதத்திலே ஜாஹிலியா காலத்திலே கூட இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியவர்கள் யுத்தம் செய்ய போக மாட்டார்கள். அதை இஸ்லாமும் யுத்தத்தை இந்த மாதத்திலே ஹராம் ஆக்கியிருக்கிறது. ஆனால் யாராவது ஒருவர் முஸ்லீம்களை தாக்குவதற்காக வேண்டி ஒருவர் வந்தால் அவருக்கு பதிலடி கொடுப்பதற்கும் இஸ்லாம் ஆகமாக்கி வைத்திருக்கிறது. அவ்வாறான கண்ணியமான மாதத்திலேதான், இந்த ஆரம்ப இந்த மாதத்தினுடைய ஆரம்ப வெள்ளியிலேதான் சைதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அன்பு தாயாகிய சையிதா ஆமினா அலைஹா ஸலாம் அவர்களுடைய கற்பத்திலே கருவானார்கள். அது மாத்திரமல்ல, இந்த மாதத்திலேதான் 27வது அன்று அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்கின்ற ஒரு மோஜிசாத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். அன்பாந்தவர்களே, 40வது வயதிலே நபித்துவத்தை கிடைத்த அந்த ரசூலுல்லாஹ் ஏகத்துவத்துக்காக வேண்டி கிட்டத்தட்ட 10 வருட காலங்கள் அவர்களுடைய உழைப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த உழைப்புக்கு வலதுகரமாக சையிதா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும், இடதுகரமாக அவர்களுடைய அன்பு சிறுகந்தைகளாகிய அபு தாலிப் அவர்களும் இந்த பயணத்திலே உதவியாக இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50வது வயது அடைகின்ற போது இந்த இரண்டு பேர்களும்
அல்லாஹுவை சென்று அடைந்து விடுகிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் இந்த வருடத்துக்கு ஆமுல் ஹுசன், இந்த வருடம் கவலையான வருடம் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் தன்னுடைய கூட்டம் தனக்கு வழிபடுவதில்லை. இந்த கலிமாவுடைய போராட்டம் மக்காவை விட்டு வெளியே போக வேண்டும் என்பதற்காக வேண்டி தாயிஃப் நகரை சென்றடைகின்றார்கள். அங்கே பனி சகீஃப் கிளையார்கள் அந்த நாயகத்துக்கு, நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் புகலிடம் தருகின்றோம், உங்களை நம்புகின்றோம் என்று அங்கே அந்த அவர்களுடைய ஏற்கனவே அவர்களுக்கு வாதா வாக்கு கொடுத்தவர்கள் பின்பு அவர்கள் மறுத்து விட்டார்கள். அங்கும் சொல்லொன்னா துயரம், கடுமையான கொடுமைகள், சித்திர வரைகள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யப்படுகின்றது. மீண்டும் தான் பிறந்த ஊராகிய மக்காவுக்கு வர வேண்டும், ஆனால் வர முடியாது, மக்காவை விட்டு வெளியாகி விட்டார்கள். உடனே முத்தாபி பின் ஜுபைர் இறங்குகின்ற அவர் அந்த நேரம் ரசூலுல்லாஹுக்கு உதவியாக இருந்தார். அவருடைய உதவியோடு அவருடைய புகழோடு ரசூலுல்லாஹ் மக்காவை நுழைகின்றார்கள். இந்த நேரத்திலேதான் இந்த பூமியிலே உள்ளவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாது விட்டாலும் வானவர்கள் உங்களை வரவேற்றுகின்றார்கள், வாருங்கள் நபியே என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. தன்னுடைய சாஜாவுடைய மகள் சையிதா உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே ஒரு பக்கம் ஹம்சா நாயகம், இன்னொரு பக்கம் ஜாஃபர் பின் அபி தாலிப் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழிப்புக்கும் தூக்கத்துக்கும் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம்தான் ஜப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் இன்னொரு மலக்கு வந்து அந்த ரசூலுல்லாஹுவை கூட்டி சுமந்து கொண்டு சென்று ஹிஜ்ர் இஸ்மாயிலிலே இடிப்பாட்டுகிறார்கள். அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த ரசூலுல்லாஹுவை மல்லாக்க போட்டு அவர்களுடைய நெஞ்சு புளக்கப்படுகிறது. புளக்கப்பட்டு ஜம்சமினால் கழுவப்பட்டு பின்பு நாணத்தையும் ஈமானையும் இஸ்லாத்தையும் அங்கே நிரப்பப்பட்டு அதற்கு பின்னால் புனிதமான கௌபாவிலே இருந்து இஸ்ரா என்கின்ற அந்த இரா பயணம் ஆரம்பிக்கின்றது. வல்ல அல்லாஹு தஆலா அவனுடைய குதிரத்தின் மூலமாக புராக் என்கின்ற அந்த வாகனத்தை அனுப்பி வைத்தான். அந்த வாகனத்திலே நபி அவர்கள் ஏற சையிதா ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவர்களுடைய தலீலாக வழிகாட்டியாக செல்கின்றார்கள். சென்றபோது அல்லாஹு தஆலா மஸ்ஜிதுல் அக்ஸாவை அடைவதற்கு முன்னால் சில சில அற்புதங்களை நபி அவர்களுக்கு காட்டுகின்றான். ஆரம்பமாக சில இடங்களை கண்ணியப்படுத்தி அந்த இடங்களை நபி அவர்களுக்கு அல்லாஹ் காட்டிக் கொடுக்குகின்றான். வழியிலே ஒரு ஈத்தமர தோப்பு வருகின்றது. அந்த இடத்திலே நீங்கள் இறங்கி இரண்டு ரகாத்துகள் தொழுமாறு சைதுனா ஜப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அங்கே சொல்வார்கள், அதற்கு பின்னால் நீங்கள் சொல்கிற இடம் என்ன தெரியுமா? இதுதான் தீபா. ஒரு காலத்திலே இங்கே நீங்கள் ஹிஜ்ரத் வருவீர்கள், இந்த இடம்தான் உங்களுடைய இருப்பிடமாக அமையும் என்று சையிதுனா ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அதற்கு பின்னால் இன்னொரு இடத்திலே செல்கின்ற போது அங்கும் துளச்சென்றார்கள். அந்த இடம் எது என்று வினவே ஃபிரௌனுடைய அட்டகாசங்கள் அட்டுழியங்கள் தாங்க முடியாமல் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் விரண்டு வந்தபோது அவர்களுக்கு ஒளி பிரகாசம் கொடுத்த அந்த மரத்தின் நிழலடி அதிலே ரந்த்ரகாத்துகளை தொழுமாறு தொழுதார்கள். அதன் பின்னால் தூர் சீனா என்கின்ற
அல்லாஹு தஆலாவுடன் முனாஜாத் செய்வதற்காக வேண்டி சையிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்று அங்கு முனாஜாத் செய்து அந்த தூர் சீனாவுடையும் இரண்டு ரக்காத்து தொழுதார்கள். அதன் பின்னால் பைத்துலஹம் என்று சொல்லக்கூடிய பைத்துலஹம் சையிதுனா ஈஸா இப்னு மரியம் ரலியல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த அந்த இடத்தில் இரண்டு ரக்காத்து தொழுதார்கள். இவ்வாறெல்லாம் தொழுது விட்டு இன்னொரு இடத்துக்கு போகின்றார்கள். அங்கே அழகான நறுமணம் வீசுகின்றது. அங்கும் இரண்டு ரக்காத்தை தொழுமாறு கேட்கப்பட்டார்கள், தொழுதார்கள். தொழுது விட்டு இது எங்கே இருந்து வருகின்ற வாடை என்று ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரத்திலே கேட்டபோது இங்குதான் மாஷிதா பிந்து ஃபிரௌன் ஃபிரௌனுடைய மகளுக்கு வாழ்வதற்காக வேண்டி பணிக்கப்பட்ட அந்த பணிப்பெண்ணும் அவளுடைய கணவனும் அவளுடைய சிறு குழந்தையும் அடக்கப்பட்டிருக்கின்ற இடம் என்று ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறிமுகம் செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, ஃபிரௌன் தன்னுடைய மகளுக்கு தலை வாரி விடுவதற்காக வேண்டி ஒரு பெண்ணை நியமித்திருந்தார். அந்த பெண் ஒருமுறை தன்னுடைய எஜமாட்டிக்கு தலை வாரிக் கொண்டிருக்கின்ற போது தன் கையிலே இருந்து தன்னுடைய அவளுடைய சீப்பு கீழே விழுகிறது. உடனே பிஸ்மில்லா தைசஃபிரவுன் அல்லாஹுவை கொண்டெடுக்குகிறேன், ஃபிரவுன் நாசமாகட்டும் என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா அந்த பெண்மணியுடைய வாயிலே இருந்து வெளியாக்குகின்றான். உடனே அந்த ஃபிரௌனுடைய மகள் கேட்குகின்றாள், நீர் என்னுடைய தந்தையை விட வேறொரு ஆண்டவனை நீர் ஈமான் கொண்டிருக்கிறீரா என்று கேட்ட போது, ஆமாம், உன்னையும் என்னையும் இந்த உலகத்தையும் படைத்து பரிபாலிக்குகின்ற இறைச்சகனாகிய அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றேன் என்ற ஏகத்துவத்தை அந்த பெண் அங்கே கூறிய போது உடனே இந்த செய்தி அவளுடைய தந்தை ஃபிரௌனுக்கு செல்கிறது. உடனே அந்த ஃபிரௌன் அந்த குடும்பத்தை அழைத்து நீங்கள் என்னைத்தான் ஆண்டவன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிய போது அவர்கள் ஆரம்பத்திலே மறுத்தார்கள். ஆனால் பின்பு அந்த பெண்மணி அவள் மறுத்துக்கொண்டே இருந்தால் நான் உன்னை கொன்று ஈமான் கொள்ள மாட்டேன் என்று உடனே நுஹாஸ் செம்பு ஈயம் போன்ற உலோகங்களால் ஒரு சட்டியிலே உருக்கப்பட்டு இதிலே உங்களை வீசுவோம், நீங்கள் என்னை ஈமான் கொண்டே ஆக வேண்டும் என்று கேட்டபோது அந்த பெண்மணி நினைத்தால் நான் பரவாயில்லை, என்னுடைய கணவன் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய கையில் இருக்கின்ற இந்த மலலை என்ன செய்தது, எவ்வாறு இந்த மலலையை தூக்கி இந்த கொதிக்குகின்ற இந்த ஈயத்திலே போடுவதென்று அந்த பெண்மணி சற்று சிந்தித்தால் உடனே அல்லாஹு தஆலாவுடைய குதிரத்தின் மூலமாக அந்த சிறுபிள்ளை பேசுகிறது, யா அம்மா லா தஹாஃபி, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் இதை செய்யுங்கள் என்று அந்த பிள்ளை அந்த தாயை ஆர்வமூட்டியது. உடனே அந்த மூன்று பேர்களும் அந்த சட்டியிலே வீசப்படுகிறார்கள், ஷஹீதாகிறார்கள். இவர்கள் அடக்கப்பட்ட இடம்தான் இந்த இடம் என்று சையிதுனா ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான நல்ல இடங்களை எல்லாம் காட்டி கொடுத்த அந்த ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் பிறகு சில சம்பவங்களை விளங்கப்படுத்துகிறார்கள். ஒரு கூட்டத்தை பார்க்குகிறார்கள். அந்த கூட்டம் ஒரு நாள் விதைத்து அன்றே அவர்கள் அறுவடை செய்கின்றார்கள். அவசியமாக இருந்தது. இவர்கள் யார் என்று கேட்டபோது அங்கே சொல்லப்பட்டது, இவர்கள்தான் அல் முஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய திருக்கலிமாவுக்காக வேண்டி போராடி அவர்களுடைய உயிர்களை இந்த உலகத்திலே மாய்த்துக் கொண்டவர்கள்.
இவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்ற பரிசு அன்றே விதைத்து அன்றே அறுவடை செய்கின்றார்கள் என்று இன்னசேலர்களை பார்த்தார்கள். பெரும் பெரும் கிடாரங்கள் மாதிரி தலைகளை வைத்துக் கொண்டு சுத்திகளால் அடிக்கப்படுகின்றது, மூன்று சிறுவையாகிறது. இவ்வாறு அவர்களுக்கு அநியாயம் நடக்கிறது. இவர்கள் யார் ஜிப்ரஹீல் என்று கேட்ட போது, இவர்கள் தான் உலகத்திலே வாழ்கின்ற போது அவர்களுடைய சேசை நெத்தியை அல்லாஹ் இந்த பக்கம் சுஜூது செய்யாமல் இவர்கள் இருந்தவர்கள். அல்லாஹ் இவர்களுக்கு இவ்வாறான ஒரு கொடூரமான தண்டனையை கொடுக்குகிறான் என்று ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதுகொண்டுதான் இன்னொரு கூட்டத்தை பார்க்குகிறார்கள். அழகான மனமான சமைக்கப்பட்ட இறைச்சி மாம்சம் அவர்களுடைய கையிலே இருக்கிறது. அதை வைத்துவிட்டு நத்தினான ஆகையும் மோசமான வாடையை கொடுக்குகின்ற ஒரு மாம்சத்தை அவர்கள் சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே இவர்கள் யார் என்று கேட்டபோது, இவர்கள்தான் வழியை கொண்டும் சாகிதை கொண்டும் மகரையும் கொடுத்தும் அல்லாஹுக்காக வேண்டி நிகாஹ் செய்துவிட்டு ஹலாலான மனைவிமார்களை தங்களுடைய வீட்டிலே வைத்துவிட்டு ஜினாவின் பக்கம் விபச்சாரத்தின் பக்கம் திரிந்தவர்கள். அல்லாஹ் இவர்களுக்கு இவ்வாறான ஒரு தண்டனை கொடுக்குகிறான் என்று சைதுனா இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு கூட்டத்தை பார்க்குகின்ற போது அவர்கள் ஒட்டகங்களை போன்று சுமைகளை நெருப்பு கங்கிகளாக தூக்கிக் கொண்டு போடவும் முடியாது இறக்கவும் முடியாததாக அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார் என்று கேட்ட போது, இவர்களுடைய வாயினால் நெருப்பு போய் இவர்களுடைய பின் துவாரத்தினால் நெருப்பினுடைய சுவாலை வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இவர்கள் யார் என்று கேட்ட போது, இவர்கள்தான் அல்லாஹ்வினால் வரலாக்கப்பட்ட ஜகாத் சதக்காவை கொடுக்காமல் சேகரித்து வைத்த பணத்தை அல்லாஹ் இவருவார் கொடுத்து சோதிக்குகிறான் என்று சொன்னார்கள். அன்பாந்தவர்களே, நேரம் போதாது. இவ்வாறான காட்சிகளை எல்லாம் ரசூலுல்லாஹுக்கு காட்டப்பட்டு ஹதீபுல் அஹ்மர் என்கின்ற இடத்துக்கு போகின்றார்கள். அந்த இடத்திலே சைதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கபரிலே இருந்து தொழுது கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கூட ஒரு ரிவாயத்திலே பூமியிலே சந்தித்ததாக வருகிறது. அதற்கு பின்னால் மஸ்ஜிதுல் அக்ஸா புனிதமான ஜெருசலத்திலே அமைந்திருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனிலே இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலை போய் அடைகின்றார்கள். கிப்லத்துல் ஊலா ஸாலிதுல் ஹரமைன் முதலாவது கிப்லாவும் மூன்றாவது புண்ணிய இடவுமாகிய அந்த புனிதமான மஸ்ஜிதிலே, நபிமார்களுடைய கிப்லாவாக இருந்த அந்த புனிதமான மஸ்ஜிதிலே எல்லா நபிமார்களையும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய அருவாகளை அங்கே சமூகம் கொடுத்து எல்லோர்களுக்கும் இந்த ரசூல் தான் தலைவர் என்று அல்லாஹ் அங்கே எடுத்து காட்டுவதற்காக வேண்டி அங்கே தொழுகை நடத்துகிறார்கள். அதற்கு பின்னால் மியராஜுடைய பயணத்தை ஆரம்பிக்குகின்றார்கள். ஆரம்பிக்குகின்ற போது முதலாவது வானத்திலே சைதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும், இரண்டாவது வானத்திலே சைதுனா ஈசா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும், மூன்றாவது வானத்திலே சைதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும், நான்காவது வானத்திலே சைதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும், ஐந்தாவது வானத்திலே சைதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும், ஆறாவது வானத்திலே சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் இவ்வாறு நபிமார்கள் எல்லாம் சந்திக்குகின்றார்கள். சந்தித்து அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய சுத்ரத்தில் முந்தகாவிடுகின்ற இடத்தையும் தாண்டி சென்று அல்லாஹ்வுடைய ஹதராவுக்கு சென்று அங்கே தன்னுடைய வெற்றி கண்களால் அல்லாஹ்வுடைய முஷாஹதாவை கண்டு கழிச்சு அங்கே அல்லாஹு தஆலா 50 ரகாத்துகளை ஒரு நாள் தொழுவதற்கு அல்லாஹு தஆலா கடமையாக்குகின்றான். அன்பாந்தவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம் மீது கொண்ட அன்பின் காரணமாக நம்மை
உங்களுடைய உம்மத்துகள் 60-க்கும் 70-க்கும் இடையிலே வயது கொடுக்கப்பட்டவர்கள். இவர்களால் 50 வக்துகளில் அவர்கள் தொழுது கொள்ள மாட்டார்கள். இணைவே குறையுங்கள் என்று 5 வக்தாக குறைக்கப்படுகிறது. ஆனால் 50 வக்து தொழுத நன்மையை அல்லாஹ் தருவதாக வாக்களித்தான். அன்பாந்தவர்களே, நாமெல்லாம் தரிக்கத்தை சார்ந்தவர்கள், நாமெல்லாம் சூக்ஷ்மங்கிற பாதையிலே போகின்றவர்கள். இந்த இஸ்ராவல் மிஅராஜ் ஆத்மீகத்தோடு சம்பந்தப்பட்டது. அன்பாந்தவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று கேட்டார்கள், சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை. முனாஜாத் அல்லாஹுடன் பேசுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் பார்க்காவிட்டாலும் பார்த்தவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல முறை அல்லாஹிடத்திலே மீட்டி மீட்டி அவர்கள் எடுத்த சம்பவத்தை பார்க்கின்றோம். அன்பாந்தவர்களே, இன்றைய வஹாபிகள் இன்று சொல்லுகிறார்கள், இந்த புனிதமான 3 பள்ளிகளை தவிர மற்ற இடத்துக்கும் போகக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாரத்துக்கும் போகக்கூடாது சொல்லுகிறார்கள். ஆனால் நபி அவர்கள் 2 ரக்அத் தொழுதிருக்கிறார்களே பல இடங்களிலே. இதெல்லாம் எதற்காக வேண்டி தொழுதார்கள்? புனிதமான இடங்கள், அங்கே ஒரு வலியா ஒரு சாலிகா மாசிதா பின் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை வாரிக் கொண்டிருந்த அந்த பணிப்பெண் ஒரு இறைநேசராக இருந்தது காரணமாக அல்லாஹு தஆலா அதை கௌரவித்து அங்கும் 2 ரக்அத்துகள் தொழுமாறு கூறப்படுகிறது. ஆனால் இந்த வஹாபிகளுக்கு இது தெரியாமல் இருக்கின்றது. அன்பாந்தவர்களே, அதே போன்றுதான் அல்லாஹு தஆலாவினால் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டது 7 வானத்தையும் கடந்து அரசு குர்சிகளை கடந்து சித்ரத்தல் முந்தஹாவையும் தாண்டி கடமையாக்கப்பட்டது. நாம் பார்க்குகின்றோம் அத்தனை பரலுகளும் இந்த பூமிக்கு மேல் பரலாக்கப்பட்டது. ஆனால் இந்த தொழுகை மாத்திரம் 7 வானங்களை கடந்து ஆக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் மூமின், ஒரு ஆத்மீகவாதியுடைய அந்த ஆத்மீகம் உயர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. அது நாளுக்கு நாள் மிஅராஜ் என்கின்ற அந்த சுள்ளத்திலே அந்த ஏணியிலே ஏறிக்கொண்டிருக்கிறது. கராமாத்துகள் அற்புதங்கள் அனைத்தும் அந்த சுள்ளங்களை தாண்டுகின்ற போது அல்லாஹு தஆலா ஒரு வழிக்கு கொடுக்குகின்றதே தவிர அந்த வழியுடைய அந்த இறைநேசருடைய ஆத்மீயவாதிகளுடைய நோக்கம் கராமாத்துகளை காட்டுவதோ அவர்களுக்கு அற்புதங்களை காட்டுவதே நோக்கம் அல்ல. ஏனென்றால் அஹமது கபீர் ரிஃபாயி நாயகம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு வழி ஒரு இறைநேசர் எவ்வாறு தன்னுடைய கணவனுக்கு முன்னால் அந்த மனைவி மாத விடாய்க்காலம் வந்தால் அவளுடைய அந்த அசூசியான புடவைகளை மறைப்பாரோ அதையே போன்றுதான் வலிமார்கள் கராமத்துகளை மறைப்பார்கள். அவர்கள் எந்த கராமத்துகளை காட்டி அழைப்பது நோக்கம் அல்ல, அவருடைய நோக்கம் ஆத்மீகம். எனவேதான் அந்த அல்லாஹிடத்திலே அந்த ஆத்மீகவாதிகளுடைய அருவாகுகள் சென்று கொண்டே இருக்கிறது. வஸ்ஜுது வக்தரிப், அல்லாஹுவை நெருங்கி சுஜூது செய், நீ அல்லாஹிடத்திலே நெருங்குவாய் என்ற அந்த அத்தியாயமும் நமக்கு இதைத்தான் போதித்துக் கொண்டிருக்கிறது. அன்பாந்தவர்களே, ஒரு கட்டத்திலே தன்னுக்கு வழிகாட்டியாக வந்த ஜிப்ரயீல் ஒரு கட்டத்திலே சொல்லுகிறார்கள், நான் முன் சென்று விட்டால் நான் எரிந்து விடுவேன், நீங்கள் முன் சென்று விட்டால் நீங்கள் இதை தாண்டி செல்வீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அன்பாந்தவர்களே, ஒரு காலத்திலே சொன்னார்கள், அணு ஒரு பொருளை பல பல துண்டுகளாக ஒருவர் உடைக்குகின்ற போது இறுதியாக ஜவஹருல் ஃபர்த் என்று அணு ஒருவும் அதை உடைக்க முடியாது என்று சொன்னார்கள் தத்துவவாதிகள். இன்று சொல்லுகின்றார்கள், அதை உடைத்தால் அது ஒளியாக மாறும் என்று சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் நூறாக ஒளியாக இருந்ததன் காரணமாகத்தான் இந்த பிரபஞ்சத்தையே தாண்டி செல்லக்கூடிய
சக்தி வல்லமையை பெற்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த இஸ்ராவேல் மிஆராஜ் அன்று நம்புவதற்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த நவ நாகரிகமான இந்த உலகிலே இன்று அல்லாஹுடைய அந்த இல் நெஞ்சுகின்ற சிபத்து வெளியாயிருந்து வெளியாயிருக்கக்கூடிய ஒரு காலமும் இதுக்குமில்லா இல்லாத அளவு வெளியாயிருக்கக்கூடிய இந்த காலத்திலே இதை நம்புவது ரொம்ப இலகுவான விடயமாக இருக்கிறது. கண்டங்களை விட்டு கண்டங்கள் பாகின்ற சாறுகளை ஏவுகணைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் ஒரு வினாடிக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல்கள் கிலோமீட்டர் போகின்ற எத்தனையோ சாதனங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு காலத்திலே இந்த காலத்திலே இந்த அல் இஸ்ரா வல் மிஆராஜ் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட மூஜிஸா என்று நம்புவதிலே எந்த சந்தேகம் இல்லை. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, சுப்ஹானல்லதி அல்லாஹ் தூய்மையாகி விட்டான். அல்லதி எத்தகைய நாயன் என்றால் அஸ்ரா பி அப்திஹி, அவனுடைய அடியானை அவனுடைய ஹபீபாகிய அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை லைலன் இரா பயணம் நடாத்தி வைத்தானே, அந்த ரப்பில் ஆலமீன் தூய்மையாகி விட்டான். மினல் மஸ்ஜிதுல் ஹராம் இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா, புனிதமான பைத்துல்லாஹிலே இருந்து அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற தூரமான பள்ளி வாயிலுக்கு, மிக தூரமான பள்ளி வாயிலுக்கு. அன்பார்ந்தவர்களே, இங்கும் ஒரு உஸ்யா இஷாரா காட்டப்படுகிறது, சைக்கினையாக சொல்லப்படுகிறது. அண்மை என்ற ஒரு இடம் இருந்தால் அதிசூரம் என்ற இடம் என்றால் தூரம் என்கின்ற இடம் வேணும் என்றும், அதுதான் புனிதமான மஸ்ஜித் நபவி. பின்னால் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று அமைக்கப்படுகின்ற புனிதமான மஸ்ஜித் நபவியை அல்லாஹு தஆலா இங்கே இஷாராவாக சைக்கிளையாக கூறுகின்றான். எதற்காக? அது மட்டுமல்லாமல் அல்லதி பாரக்கினா ஹவுலஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புனிதமான கௌபாவை கட்டிவிட்டு துவா செய்தார்கள். அவர்களுடைய அருந்தர மைதன் சைதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். என்ன துவா? யா அல்லாஹ், இந்த ஊர்வாசிகளுக்கும் இதை சூழ்ந்திருக்கின்றவர்களுக்கும் நீ பழங்களை கொண்டு ரிசுக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த துவாவை அல்லாஹ் கபுல் செய்தான். அன்பாந்தவர்களே, இன்று நாம் பார்க்கின்றோம், லெபனானை எடுங்கள், பலஸ்தீனை எடுங்கள், எகிப்தை பாருங்கள், சிரியாவை பாருங்கள், இந்த அண்மித்த இந்த ஹிஜாஸ் மாநிலத்தை சுத்திருக்கின்ற நாடுகளை பாருங்கள். அல்லாஹ் அந்த நபியுடைய துவா பரக்கத்தின் மூலமாக அனைத்து செல்வங்களையும் கொடுத்திருக்கின்றான். இதை அல்லாஹு தஆலா இங்கே பாரக்கினா ஹவுலஹு, அந்த நபியுடைய துவாவை கபுல் செய்து கொண்டு நாங்கள் செய்த அந்த இடத்தை அல்லாஹ் காட்டுகிறான். எதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா காட்டினான்? அல்லாஹ் அரசுக்கு மேலே இருப்பதற்கு என்று சொல்வதற்காக வேண்டி அல்ல, அல்லாஹ் வானத்துக்கு மேலே இருக்கிறான் என்று சொல்வதற்காக வேண்டி அல்ல, அல்லாஹ் முனஸ்ஸஹுன் அஸ்ஸமானி வல் மகான், அல்லாஹ் காலங்களை விட்டும் அவையை கொண்டுதான், இடங்களை விட்டும் அவன் தூய்மையான ரப்பாவாகும், அனைத்துமாக இருக்கின்ற அந்த ரப்பில் ஆலமீன் கூறுகின்றான், லினுரிய மின் ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகள் எங்களுடைய ஆயத்துகளை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த மிஆராஜ் இஸ்ரா என்கின்ற பயணத்தை அல்லாஹ் நடத்தினான் என்று கூறுகிறான். இன்னஹு ஸமீஉல் பஸீர், இன்னஹு ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் பார்க்கக்கூடியவன் கேட்கக்கூடியவன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அன்பாந்தவர்களே, உலகிலே தன் மேனியும் ஜசதும் ரூஹுமாக நடந்த ஒரு மிஆராஜ் அது ரசூலுல்லாஹுக்கு மாத்திரம் உரியது. ஆனால் மிஆராஜ் என்கின்ற அந்த அல்லாஹின் பக்கம் உயர்ந்து போகின்ற அந்த தன்மை மற்றவர்களுக்கும் கிடைக்கலாம். ஆனால் இஸ்ரா வல் மிஆராஜ் என்கின்ற இந்த இரண்டையும் அல்லாஹு தஆலா நபிக்கு கொடுத்திருக்கின்ற ஹுசூசியத்தாக இருக்கின்றது. எனவே நான் அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான ஒரு சங்கை மிகு நிகழ்வு நடந்த ஒரு மாதத்திலே நாம் இருக்கின்றோம். நமது ஊரிலே இந்த நிகழ்வை இந்த மாதத்தை சங்கைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இத்தகைய 100 வருடங்களுக்கு முன்னால் புனிதமான புகாரி மஜிஸ் பாராய நிகழ்வுகளை நமது ஊருக்கு அக்காலத்திலே இருந்த அந்த உலமாக்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்ராவல் மிஆராஜுடைய இரவு
இந்த புனிதமான புகாரி மஜ்லிஸ் தமாம் செய்யப்படும். அதையொட்டி ரசூலுல்லாஹினுடைய அந்த வல் இஸ்ரா வல் மிஅராஜ் தொகுக்கப்பட்ட பர்சந்தி இமாம் அவர்களுடைய அந்த மௌலித் ஓதப்படும். இன்று நமது பள்ளி வாயலில் ஜும்மாவுடைய அதானுக்கு முன்னால் அந்த நிகழ்வு நடந்தது. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு இந்த நிகழ்வை உருவாக்கினார்கள். இது நமது ஊரிலே மட்டுமல்லதா? இல்லை இல்லை, எந்த இடத்திலே நபி பிறந்தார்களோ அவே மக்கமா நகரிலே இன்றும் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. புனிதமான ஹரமிலே அல்ல, பக்கத்திலே இருக்கின்ற மஷாயிகுமார்கள் அவர்களுடைய வீட்டிலே இந்த நிகழ்வை செய்கின்றார்கள். அங்கே பல குர்ஆனை அழகான முறையிலே ஓதுகின்ற காரிகளை அல்லாஹ் அங்கே கூட்டப்படுகிறார்கள். குர்ஆன் ஓதப்படுகிறது. இதைத்தான் நாம் இங்கு செய்தோம். அதே போன்றுதான் சம்பந்தமான பர்சந்தி இமாம் அவர்களுடைய மௌலித் ஓதப்படுகிறது. அதற்கு பின்னால் அதை பற்றி உபநியாசம் செய்யப்படுகிறது. அதன் பின்னால் விருந்துபசாரம் கொடுக்கப்பட்டு அங்கே சனங்கள் கலைந்து போகின்றார்கள். இந்த நிகழ்வு மக்காவில் இருக்கின்றது, இந்த நிகழ்வு மதீனாவில் இருக்கிறது, இந்த நிகழ்வு எகிப்திலே இருக்கிறது. ஆனால் நம்மவர்களுக்கு சிலவர்களுக்கு இது தெரியாமல் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இது எல்லாம் அக்காலத்திலே உள்ள உலமாக்கள் இவ்வாறான மௌசிம்கள் இந்த சீசன் காலங்கள் வந்தால் ஒவ்வொரு காலங்களுக்கும் பள்ளி வாயில்களிலே மக்கள் ஒன்று கூட வேண்டும், அல்லாஹுவை ஞாபகம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை வளர வேண்டும், இதன் காரணமாக அவர்கள் பரஸ்பரமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட விடயங்களாக இருக்கின்றது. இதைத்தான் மஷாயிகுமார்கள் எந்த தரிக்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், எங்கிருந்தாலும் இதை செய்கின்றார்கள், இவ்வாறான நாட்களை உயிர்ப்பிக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த புனிதமான ரஜபு மாதம் நோன்பு நோட்பது, சுன்னத்தான நோன்பு நோட்பது அல்லாஹுவை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காரியங்களிலே ஒன்றாக இருக்கின்றது. இந்த மாதத்துடைய நோன்பை பற்றி அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கப்பட்ட போது, புனிதமான ரமலானுக்கு பின்னால் வருகின்ற முஹர்ரம் மாதம் நோக்கப்படுகின்ற சுன்னத்தான நோன்பு ரமலானுக்கு பின்னால் சிறப்பான நோன்பு, அந்த முஹர்ரமுக்கு பின்னால் நோக்கப்படுகின்ற சிறப்பான நோன்பு இந்த ரஜபு மாதத்துடைய நோன்பாக இருக்கின்றது. இந்த ரஜபு மாதத்துடைய ஆரம்ப இரவு ஒருவர் ஒரு நோன்பு நோற்றால் மூன்று வருடங்கள் செய்த பாவத்துக்கு அது கஃபாராவாக அது சென்ற குற்றமாக அமைவதென்றும், இரண்டாவது நாள் நோக்குகின்றதுக்கு இரண்டு வருடம் என்றும், மூன்றாவது நாள் ஒரு வருடத்துக்கு கஃபாராக அமையும் என்றும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறப்பட்ட ஹதீதை கூறிய ஹதீதை செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதே கொண்டுதான் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீத் ஒன்றை அபு முஹம்மது ஹல்லால் என்கின்றவர்கள் ஃபி ஃபலாயில் ரஜப் என்கின்ற ரஜபு மாதத்துடைய சிறப்பு என்கின்ற அந்த கிதாபிலே ஒருவர் மன் சாமல் யௌம சாபிய வலி ஸ்ரீன மின் ரஜப் கதபல்லாஹு லஹு சியாம சித்தீன ஷஹ்ரன், யார் ஒருவர் 27வது அன்று நோன்பு அல்லாஹுக்காக வேண்டி தத்வாவாக சுன்னத்தான ஒரு நோன்பை நோற்றால் அவருக்கு 60 மாதங்கள் நோன்பு நோற்ற நன்மையை அல்லாஹு தஆலா 70 எழுதுகிறான் என்று சைனா அபு ஹுரைரா ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்த ஹதீதை அபு முஹம்மது ஹல்லால் என்கின்றவர் ஃபலாயில் ரஜப் என்கின்ற கிதாபிலே கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த புனிதமான ரஜப் ஷஅபான் ரமலான் அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் பல்லிஅனா ஸஹ்ர ரமலான் என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த ரஜபிலையும் இதற்கு பின்னால் வருகின்ற ஷஅபானிலையும் எங்களுக்கு பரக்கத்து செய்து தருவாயாக, எதிர் வருகின்ற ரமலானை அடைந்து அதிலே நற்காரியங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவாயாக என்று நபி அவர்கள் ரஜபிலே இருந்து
துஆ செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அது மாத்திரமல்ல அன்பாந்தவர்களே, இந்த ரஜபிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இஸ்ரா வல் மிஅராஜ் கொடுக்கப்பட்ட அந்த இரவை உலகிலே எங்கெங்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்உடைய திருமுடிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த முடிகளை அன்று மக்கள் தரிசனத்துக்காக வேண்டி காட்டப்பட்டு அங்கே சலவாத்து மஜ்லிஸ்கள் நடத்துவதாக கிதாபுகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வாறெல்லாம் கண்ணியமாக்கப்பட்டிருக்கின்ற இந்த இரவை இன்ஷா அல்லாஹ் நமது நாட்டினுடைய துறையின் பிரகாரம் நாளை பின்னேறும் ஞாயிறு இரவு, இந்த இரவு நமக்கு இஸ்ரா வல் மிஅராஜுடைய இரவாக இருக்கிறது. அன்பாந்தவர்களே, நமது வீட்டிலே சில பெண்கள் அவர்களுக்கு நோன்பு பிடிக்காமல் கலா செய்ய இருப்பார்கள். இவ்வாறான காலங்களிலே அந்த நோன்புகளை கலா செய்கின்ற போது சுன்னத்தானே நன்மையையும் அவருடைய கலா நன்மையையும் அல்லாஹ் கொடுப்பான் என்பதில் சந்தேகம் இல்லை. அதே போன்றுதான் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, தொழுகையை பற்றி பேசுகின்றோம். எந்த அளவு நாம் தொழுகையை உரிய வக்துகளிலே நிறைவேற்றுகிறோம் என்பதை சற்று நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தனது நபிக்கு இந்த தொழுகையை கொடுத்து புகாரியிலே ஓதப்படுகின்ற ஹதீஸ் 19வது இரவு 18வது இரவு இந்த ஹதீஸ் ஓதப்பட்டது. கடைசியாக தன்னுடைய சக்ரா தங்குகின்ற நிலைமை இருக்கின்ற போது தனக்கு எழும்பி சென்று அந்த சஹாபாக்களோடு தொழுது கொள்ள முடியாது. ஆனால் தன்னுடைய வீட்டிலே இருந்த திரையை நீக்கி பார்க்குகின்றார்கள். அங்கே அபுபக்கர் சித்தீக் நாயகத்தினுடைய தலைமையிலே தொழுகை நடத்துகின்றது. அந்த தொழுகையை பார்த்தவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள், தான் சிரித்தார்கள், புன்புருவல் செய்தார்கள். யா அல்லாஹ், எதற்காக வேண்டி இந்த அனுப்பப்பட்டனோ அந்த விடயத்தை இந்த உம்மத்துகள் ஒரு தலைவருடைய தலைமைக்கு கீழே நடத்துகிறார்கள் என்றதை பார்த்து சந்தோஷப்பட்டவர்களாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவர்களாக இலா ரஃபீக்கில் அல்லாஹுவை சேர்ந்தார்கள் அந்த ரசூலுல்லாஹ். கடைசியாக மூன்று விடயங்களை சொன்னார்கள். ஒன்று தொழுகை, இரண்டாவதாக ஒற்றுமை, மூன்றாவதாக தனக்கு கீழே இருக்கின்ற வேலைக்காரர்களோடு நல்ல முறையிலே நடந்து வருமாறு சொன்னார்கள். தொழுகையை பற்றி பல நேரங்களிலே சொன்னார்கள். கிதாபுகளிலே பார்த்தால் எந்த நேரத்திலும் தொழ வேண்டும், ஒன்றும் இல்லாது விட்டால் ஒது இல்லாமலாவது, கிபிலா தெரியாது விட்டால் எத்திசையை நோக்கியாவது, அந்த வக்தனுடைய ஹுர்மத்தை சங்கையை பேணுவதற்காக வேண்டி தொழுது கொள்ளுங்கள் என்று சட்டமேதைகளாகிய ஃபுக்காஹாக்கள் சொல்கிறார்கள். அன்பாந்தவர்களே, அனைத்தையும் செய்கின்றோம், தொழுவதற்கு நேரமில்லை, சோம்பறியாக இருக்கின்றோம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் மன்னிக்க வேண்டும். நாம் முடியுமான அளவு கலா இல்லாமல் தொழுவதற்கு ஒவ்வொருவர்களும் இந்த இஸ்ரா மிஅராஜினுடைய இந்த படிப்பினையாக எடுக்க வேண்டும் என்று கேட்டு வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அவருடைய நல்ல உதவி செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்றெடுத்து பாசமாக வளர்த்த தாயந்தருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நல்ல விடயங்களை கற்றுத்தந்த மசாஹிமாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், பூர்ண சுகத்தையும் ஆஃபியத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த புனிதமான மஸ்ஜிதை சாய் சேகன் அவருடைய ஹயாத்தோடு கட்டி முடிப்பதற்குரிய அனைத்து காரியங்களையும் தௌஃபீக் செய்து தருவாயாக. யா அல்லாஹ், செல்வந்தர்களுக்கு நீ பரக்கத்து செய்து தருவாயாக. அவர்களுடைய செல்வத்தை யா அல்லாஹ் அபிவிருத்தி செய்து தருவாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் இந்த பள்ளிவாயிலுக்கு உதவியாக இருக்கின்றார்களோ அனைவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவாயாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன்.